ரோஜா சீரியல், அடுத்தது என்ன ப்ரோமோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அர்ஜுன் சார்கிட்ட இந்த ஜெகனுடைய மூக்கு பஞ்சராகிறதை பார்க்க யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்கள ஒரு லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க. நம்ம ரோஜா யார் என்னன்னு தெரியாமலேயே இந்த ஜெகனுடைய ஆட்டம் அதிகரிச்சிட்டே இருக்குன்னு சொல்லலாம். நம்ம ரோஜா வேற ஒரு பெரிய சவால் விட்டுருக்காங்க, நீ அர்ஜுன் சார் முன்னாடி என் கழுத்தில் தாலி கட்டு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த ஜெகன் கொஞ்சம் கூடுதலாக போய் அவங்க அக்கா கோகிலா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இங்கே வச்சு தாலி கட்டுறது விட இந்த அர்ஜுனுக்கு பயங்கர டென்ஷன் கொடுக்குற மாதிரி அந்த கடல் கிராமத்தில் வச்சு எல்லாத்து முன்னாடியும் அர்ஜுன் முன்னாடியும் நான் இவ கழுத்தில் தாலி கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாமல் ஒரு சவாலை அவங்களுக்குள்ளவே ஏற்படுத்தியிருக்காங்க. இதுவே வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம அர்ஜுன் சார் இந்த ஜெகனுக்கும் கோகிலாவுக்கும் சரியான முடிவு கட்ட தான் போகிறாரு. நம்ம ஜெசியும் வெளியே இருந்துக்கிட்டே நிறைய உதவிகளை பண்ணிகிட்ருக்காங்க. என்ன நடக்குது அங்கே, நம்ம ரோஜா பின்னாடி என்ன மாதிரியான சிச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிற முதற்கொண்டு அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற நம்ம கல்பனம்மாவுக்கு பயங்கர பயம் அதிகமாயிடுச்சு. ஏன்னா பாட்டி ஓரளவுக்கு கூலாக இருக்காங்க, நல்லபடியாக நம்ம பேரை நம்ம ரோஜாவை கூட்டிக்கிட்டு வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் நம்ம பாட்டி அப்படியே சைலண்டாக இருந்தாலும் கல்பனம்மாவுக்கு பயம் இன்னும் போகலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு மனசளவில் ஏதோ பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ நம்ம மருமகள் ரோஜாவுக்கு நடக்குது, அவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அவள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பயந்து போய் சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ரோஜாவுக்கு இங்கே பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். சோ அங்க இருக்கிற வைத்தியசாலையில இருக்கிற கொடுத்த அந்த மருந்து கூட நம்ம ரோஜாவுக்கு எந்த பிரச்சனையும் உண்டாக்காது. ஏன்னா அங்க இருக்கிற வைத்தியசாலை அவ்வளோ நல்ல ஒரு வைத்தியசாலைன்னு சொல்லிதான் அங்க இருக்கிற ஒரு பூசாரியும் சொல்லியிருக்காரு. சோ கண்டிப்பா நம்ம ரோஜாவுக்கு எந்த பிரச்சனைகளும் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படின்னாலும் இந்த ஜெகனும் கோகிலாவும் பொறுத்த வரைக்கும் நம்ம கங்காவை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு முடிவோடு தான் இருக்காங்க. இதுக்கு இந்த கோகிலா பெருசா உடந்தையா இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கோகிலா பொறுத்த வரைக்கும் கங்காவை கூட வச்சு கொடுமைப்படுத்தணும், ஏன்னா அவ தான் என்ன அடிச்சு பயங்கரமா அந்த வலையில கட்டி வச்சு என்ன ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த வேலையெல்லாம் நம்ம ஜெசி தான் பண்ணாங்க அப்படிங்கறத இந்த கோகிலாக்கு இன்னும் தெரியல. ஏதோ மாயாஜலம் நடந்த மாதிரி இங்கேயும் கங்கா இருக்கா, இந்த முல்லைவாசல் கிராமத்திலயும் கங்கா இருக்கா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோட தான் இந்த கோகிலா சுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு ஜெகனாலையும் சரி கோகிலானாலும் சரி கண்டுபிடிக்கவே முடியல. நம்ம ரோஜா யாரு, அங்க இருக்கிறது யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்காத நிலைமையில இருக்காங்க. அதனாலே என்னவோ நம்ம ரோஜாவை பழி வாங்கறதுக்கு எண்ணம் அதிகமாயிட்டே இருக்குன்னு சொல்லலாம். நம்ம அர்ஜுன் சார் ஏற்கனவே நம்ம ரோஜாவுக்கு நினைவுகள் திரும்பணும்னு சொல்லி கவலையோட இருக்காரு. இந்த கவலையில பெருசா ரோஜாவுக்கு பழி வாங்குறது மட்டும் இல்லாம அவங்க வயிற்று வளர குழந்தையும் வந்து பழி வாங்குறதுக்கு மட்டும் துடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா, குழந்தைய அழிக்கிறதுக்கே துடிக்கிறாங்க. இதை தெரிஞ்ச நம்ம அர்ஜுன் சார் கண்டிப்பா இந்த ஜெகனுடைய கையை காலை எடுக்காம விடவே மாட்டாங்க. கையில கடிச்சா ஜூஸ் புழிஞ்சு விட்டுருவாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ நம்ம அர்ஜுன் சாரை பொறுத்த வரைக்கும் நம்ம ரோஜாவை நல்லபடியாக காப்பாற்றணும்னு நினச்சிட்டு இருந்த அவருக்கு இப்போ குழந்தைக்கும் சேர்த்து ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வெறித்தனமாக நம்ம ரோஜாவை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம ரோஜா பத்திரமா நம்ம அர்ஜுன் சார் கையில் கிடைக்க தான் போகிறாங்க. இந்த ஜெகனுக்கும் கோகிலாவுக்கும் சரியான ஆப்பு வச்சு அவங்க மூக்கை ரெண்டாக உடைக்க தான் போகிறாங்க. இதெல்லாம் நடக்க போகுது. கண்டிப்பாக நம்ம நினச்ச மாதிரி நம்ம ரோஜாவும் அர்ஜுன் சாரும் இந்த முல்லைவாசல் கிராமத்தை விட்டு போகும்போது சந்தோஷமாக தான் போகிறாங்க. அதுக்குள்ளே இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நம்ம அர்ஜுன் சார் சூப்பராக சமாளிச்சிருவார் நம்ம ஜெசியோடைய உதவியோட. நம்ம ஜெசி பண்ணியிருக்கிற ஒரு பெரிய உதவி தான் நம்ம ரோஜாவையும் காப்பாற்றி கொடுக்குது அப்படிங்கிற போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அடுத்தடுத்து ரொம்ப சுவாரஸ்யமாக தான் நடக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.